உலகின் 57 நாடுகளில் முகபாவங்கள் உணர்வுகள் குறித்து 3 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை PNAS என்ற கட்டுரையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் மனிதர்களின் முகத்தில் வெளிப்படுத்தப்படும் உணர்வுகளை யார் சரியாக புரிந்து பதிலளிக்கிறார்கள் என்று சோதனை நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் 57 நாடுகளிலும் ஆண்களை விட பெண்களே அதிக புத்தி கூர்மையுடன் இருப்பது தெரிய வந்தது. கண்களை வைத்தே எதிரில் இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை பெண்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வதாக மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வயது பேதமின்றி குழந்தைகள் முதல் வளர்ந்தவர்கள் வரையில் எதிரில் நிற்பவரின் மனநிலை சரியாகவும் சரியாக கண்டுபிடிப்பதில் பெண்களே திறமையானவர்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. அருண் விஜய் நடித்துள்ள பார்டர் திரைப்படத்தின் வெளியீடு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரம், தடையற தாக்க, குற்றம் 23 உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கிய அறிவழகன் பார்டர் படத்தை இயக்கியுள்ளார். அருண் விஜய், அறிவழகன் 3வது முறையாக கைகோர்த்திருக்கிற இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் வகையில் உருவாகியுள்ளது. படத்திற்கான வெளியீட்டு தேதி அறிவிக்க இவரு மாதுளைய வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வெளியாகவில்லை. மேலும் இந்த மாதம் வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் உறுதியாக கூறியிருந்தது. ஆனால் தற்போதும் வெளியாகவில்லை. எனவே பார்டர் படத்தை வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியிடுவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். நாளைக்கு எலெக்ஷன்னால நோ மோர் ஆக்ஷன். பார்டர் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி தொடர்ந்து தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தற்போது அறிவிக்கப்பட்டக்கூடிய தேதியிலாவது படம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு திரை உலகில் நிலவுகிறது. வங்கிகள் கடன்களை எத்தனை வகைகளாக பிரித்து வைத்திருக்கின்றன, அவை என்ன, சாமானிய மக்கள் அதை தெரிந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பது குறித்து விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நம்ம பேங்க்ல போய் நிறைய விஷயங்களுக்கு கடன் வாங்குறோம். ஆனா கடன்களை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் கடன்களை 2 விஷயமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு செக்யூர்ட் லோன், இன்னொன்னு அன்செக்யூர்ட் லோன். அதாவது பாதுகாப்பான கடன், பாதுகாப்பற்ற கடன். செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறது வீட்டு கடன், வாகன கடன், அடமான கடன் போன்றவை அதுல வந்துடும்.